வெல்கம் டு விகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரவா புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவா புட்டு செய்கிறதுக்காக 2 கப் ரவா எடுத்துருக்கிறேன். வறுக்காத ரவா தான் இது. 150 கிராம் 1 கப்பு, இது 2 கிராம் 2 கப் 300 கிராம் எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2-3 குழிக்கரண்டி தண்ணி சேர்த்துக்கலாம். ரவையோடு சேர்த்து தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். ரவையும் தண்ணியும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். நம்ம பிடித்தா கொழுக்கட்டை பதம் மாதிரி, பிடிச்சா பிடிக்க வரணும், அந்த மாதிரி பதம் வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இங்கே பாருங்கள், நல்ல ஈரப்பதம் இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் வச்சு வேக வச்சுருவோம். இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டு வேக வைக்கலாம். 12 நிமிஷம் இல்லை 13 நிமிஷம் கூட வேக வச்சுக்கலாம். ரவை நல்லா வெந்து இருக்கணும். அப்போ தான் புட்டு நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா அழுத்தி விட்டுருவோம். ஈரப்பதம் இருக்கிறதுனால நல்லா அழுத்திட்டோன்னா நல்லா சீக்கிரமாக வெந்துடும். நல்லா சின்னதாக இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டிங்கன்னா எல்லா பக்கமும் நல்ல ஆவி வந்து ரவா ஃபுல்லாகவே வெந்துடும். அதுக்காக சின்னதாக இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கிறேன். இட்லி பானை மூடி போட்டுடலாம். ரவா வெந்துருச்சு பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. நல்லா பொல பொலன்னு வந்திருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டிட்டேன். துணியில் ஒட்டியிருக்கக்கூடிய ரவையை வந்து இந்த மாதிரி துணியை 2 பக்கமும் தேய்ச்சி விட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய புட்டு கீழே உதிர்ந்து வந்துடும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். வெந்த ரவையை வெப்பர் மோட்டில் வச்சு ஒரு 2 தடவை சுற்றினோன்னா புட்டு நல்லா இன்னும் பொல பொலன்னு வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் கூட இல்லாமல் இருக்கும். அதுக்காக நம்ம வெப்பர் மோட்டில் 1 தடவை அரைச்சிக்கிறோம். 4-5 ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்குவோம். நம்ம சேனலில் ஏற்கனவே பாசிப்பூர் புட்டு செஞ்சுருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். 3 பாதாம், 3 முந்திரி பருப்பு இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குவோம். முந்திரியும் பாதாமும் லைட்டாக வறுபடட்டும். ஒரு 1 கப் தேங்காய் எடுத்துருக்குறேன். அதையும் நம்ம நெய்யில் வறுத்து சேர்த்துக்குவோம். தேங்காய் வெறுமனே சேர்க்கதை விட லைட்டாக நெய்யில் வறுத்து சேர்க்கும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக லைட்டாக வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்தால் கூட போதும். இப்போ வெந்த புட்டு மாவில் தேங்காயும் சேர்த்துடலாம். இப்போ வெள்ளைப்பாகு வச்சுக்கலாம். ஒரு 25 ml தண்ணி சேர்த்துருக்குறேன். 150 கிராம் வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து பாகு பதம் தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் கொதித்து பாகு கெட்டிப்படும்போது நம்மளுடைய பாகு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம புட்டோட வெள்ளைப்பாகையும் சேர்த்துக்குவோம். ஜீனி கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக வெள்ளைப்பாகுவை சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பாகு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். சேர்த்துட்டு ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே புட்டை மூடி வச்சிடலாம். ரவை நல்லாவே தண்ணி இழுக்கும். அதுக்காக வெள்ளைப்பாகு ஃபுல்லாகவே இழுத்துருச்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட புட்டு சூப்பராக பொல பொலன்னு நல்ல டேஸ்டியாக வந்திருக்கு. இதை நம்ம இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் டைம் செஞ்சு கொடுங்க வீட்டில் எல்லாருக்குமே. எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அரிசி புட்டு செய்கிறத விட ரவா புட்டு சீக்கிரமே செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்மளுடைய ரவா புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் மேலே திருவின தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரவா போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.